கோவை சரவணம்பட்டி அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் மகிஷா தம்பதியரின் மகன் உதிரன் ஒரு வயது மற்றும் 11 மாதங்களே ஆன இந்த சிறுவன் தமிழ் அகராதி மாதங்களின் பெயர்கள் வண்ணங்கள் விலங்குகள் மற்றும் பறவைகள் என ஏராளமான சொற்கள் மற்றும் படங்களின் பெயர்களை தனது மழலை குரலில் கூறி அசத்துகிறார். இந்நிலையில் சிறுவன் உதிரனின் சாதனை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளது. சிறுவன் உதிரனுக்கு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் தீர்ப்பாளர் சிவமுருகன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இதுகுறித்து சிறுவனின் தாயார் மகிஷா கூறுகையில், சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நண்பர் ஒருவர் பரிசளித்த சிறு புத்தகத்தை உதிரன் ஆர்வமாக படிக்க தொடங்கியதை தாம் கவனித்ததாகவும் குறிப்பாக இதுபோல பொருட்களின் பெயர்களை கூறுவதால் வீட்டிலேயே பிரத்யேக பயிற்சி அளித்ததால் இந்த சாதனையை செய்ய முடிந்ததாகவும் தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் உதிரனுக்கு ஃபிளாஷ் கார்டு வந்து ஃப்ரூட்ஸ் ஃபிளாஷ் கார்டு வந்து கிஃப்டா வந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இது என்னென்னு கேட்க ஆரம்பிச்சா நாங்களும் சரி இன்ட்ரெஸ்டா கேட்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சோம். ஃபிளாஷ் கார்டு முடிஞ்சிச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கானே வேற புக்கு ஆல்பபெட்ஸ் ரைம்ஸ் எல்லாம் வாங்கி சொல்ல ஆரம்பிச்சோம். தென் வீட்டில் டிவி இல்லை, மேரேஜ் பண்ணப்போ டிவி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்காட்டிக்கு இந்த புக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணா இப்போ சொல்லவே ஆரம்பிச்சிட்டான்.